நான் நேராவே இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு நான் சொல்றேன். உங்க பதில் தான், உங்களுடைய வார்த்தைகள் தான், குஷ்புவை செண்டி பார்க்காதீங்க, திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. இந்த ஆளே வந்து நிறுத்தினாங்களே, சஸ்பெண்ட் பண்ணாங்களே, அப்புறம் மூணு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கட்சியில சேர்த்துட்டீங்க. ஏன் பெத்த தகமனுக்கு உரிமை கொடுக்கல, கட்டின புருஷனுக்கு உரிமை கொடுக்கலன்னா பொது ரோட்ல போயிட்டு இருக்க எந்த ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை பார்த்துட்டு அசிங்கமா பேசுறதுக்கு உரிமை கிடையாது. வேற இடம் இருந்தா செருப்பால் அடிச்சிருப்பேன். செருப்பால் அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு, பல பேர் வாங்கியிருக்காங்க. செருப்பால் அடிக்கிற தைரியம் இருக்கு, ஆனா அவ்வளவு கீழ்த்தனமான ஒரு ஆம்பளை பார்த்து நான் செருப்பால் அடிக்க விரும்பல. ஏன்னா ஏன் செருப்பு நான் அழுக்கு பண்ண மாதிரி ஆயிடும். நேத்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு மூணாவது தரத்தில் இருக்கிற ஒரு பேச்சாளர் ஒரு மேடையில் என்னை பற்றி ரொம்ப அவதூறமாக கேவலமாக தரக்குறையாக பேசியிருக்கிறார். ஒரு மூணாவது தரத்தில் இருக்கிற ஒரு பேச்சாளர் தானே அடிக்கடி இந்த மாதிரி பொம்பளைங்க விஷயத்தில் கேவலமாக பேசுகிறதும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறதும் ஏற்கனவே கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் ஆகி மறுபடியும் கெஞ்சி கூத்தாடி கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பொது மேடையில் என்னை பற்றி பேசியிருக்கிறார். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒருத்தர் என்னை பற்றி தரைக்குறையாக பேசினதுனால அப்புறம் ஒரு மகளிர் ஆணையத்தில் என்ன உறுப்பினரே கிடையாது. அந்த நேரத்தில் NCWல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவர் டெல்லி வரைக்கும் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு எழுதி மன்னிப்பு கேட்டார். இனிமேல் அப்படி பேச மாட்டேன், எந்த பொம்பளைங்க பற்றி எந்த பெண்ணை பற்றி இப்படி அவதூறமாக பேச மாட்டேன்னு எழுதி கொடுத்தாரு. இப்போ இவர் இப்படி பேசினதுனால இதுவும் வந்து போனால் போதும் விட்டுடலாம், என்ன திராவிட மாடல் இது தானே, பெண்கள் அசிங்கப்படுத்துகிறதோ பெண்களை பற்றி கேவலமாக பேசுகிறது இழிவாக பேசுகிறது இதுதான் திராவிட மாடல், புது திராவிட மாடல் இது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் இதை பற்றி பேச வேண்டாம் நான் நினச்சேன். ஆனால் ஒரு மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினராக தேசத்தோட உறுப்பினராக நான் இருக்கும்போது என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசும்போது இது நான் வந்து போனால் போதும் விட்டுட்டா நம்ம நாட்டில் இருக்கிறது மற்ற பெண்களை நினச்சி பாருங்கள். நம்ம நாட்டில் எங்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வரும், எனக்கு வரும். அந்த கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் டிஜிபியும் ஏடிஜிபியும் பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அது ஆச்சு அதை பற்றி கேட்குறதுக்காக நான் போயிருந்தேன். இவ்வளோ நாங்கள் வந்து பெண்கள் பெண்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வேலை செய்யும்போது என்னை பற்றி ஒருத்தர் இவ்வளோ அவதூறமாக பேசும்போது அது வந்து தெரியாத மாதிரி போனால் போதும் நான் விட்டுட்டா அது வந்து பொது பெண்களுக்கு நீங்களே உங்களுக்காக சண்டை போடலைன்னா எங்களுக்காக நீங்கள் எப்படி உங்களால் நிற்க முடியும், சண்டை போட முடியும்னா ஒரு சந்தேகம் வரும். ஒரு பெண்ணை பற்றி இவ்வளோ தரக்குறையாக இழவாக பேசுகிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது, யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. யார் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு வந்து உரிமை கொடுத்தா பெண்களை வந்து அவ்வளோ அவதூறமாக பேசுகிறதுக்கு பர்த் ரைட் நினச்சிட்ருக்காங்க. பிறந்ததுலேருந்து நான் ஆம்பளை, அதனால தான் நான் பெண்கள் பற்றி வந்து தவறாக பேசுவேன்னா இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? இன்றைக்கி நான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறது காரணம் வந்து குஷ்பு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தாக்கியிருக்காங்கிறதுக்காக இல்லையே, நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்காக நான் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறேன். குஷ்புக்கு இது கதினா ரோட்டில் போகிற ஒரு பொது பெண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு உதாரணமாக இருக்கணும், இன்றைக்கி குஷ்பு இன்றைக்கு பேசுகிறான்னா நிச்சயமாக நாளைக்கு எங்களால் பேச முடியும், எங்களுக்கு அந்த தைரியம் வரணும்னா. எந்த ஆம்பளைக்கும் எந்த தகுதி கிடையாது ஒரு பெண் பற்றி இழவாக பேசுகிறதுக்கு. ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஐடியாலஜி ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கணும்னா நீங்கள் அதுக்கு பதில் கொடுங்க. நான் ஒரு பாஜக உறுப்பினராக நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் உங்களால் முடிஞ்சால் அதுக்கு பதில் கொடுங்க. ஆனால் உங்ககிட்ட அதுக்கு பதில் இல்லை. அது எல்லாரும் அந்த பயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறோன்னா அதில் எல்லாரையும் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, எங்கே செந்தில் பாலாஜி நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருவாரோ, அதனால தான் இப்படி வந்து வேறு வழி இல்லைன்னா பெண்களை தாக்குறது. நீ யார் பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறதுக்கு? இதே மனிதர் வந்து இவ்வளோ கேவலமாக பேசும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க நினச்சி பாருங்கள், உன்னை மாதிரி ஒரு ஆம்பளை வச்சுட்டு கேவலமான தரைக்குறையாக மூணாவது தரத்தில் இருக்கிற ஒரு ஆம்பளை வீட்டில் இருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க உங்கள் பெத்த தாய், உங்கள் மனைவி, உங்கள் மகள், உங்கள் பேரை பேத்திங்க, இருக்கிறத எல்லாரும் வந்து நினச்சி பாருங்கள் எப்படிப்பட்ட ஆம்பளையோட நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாடல். எனக்கு சந்தேகம் வருது இந்த மாதிரி பேச்சாளர் இவங்களை வந்து தீனி போட்டு வளர்க்குறாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் MK Stalin அவர்களும் மேற்கொண்டு சொல்கிறேன், இவங்க எல்லாரும் கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி பேச்சை பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சிட்டு ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் தீனி போட்டுதை வளர்க்குறாங்க, அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ பேசுகிறதுக்கு தைரியம் வருது. நாளைக்கு உங்கள் குடும்பத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராவது இப்படி பேசட்டும், உங்களை பார்த்துட்டு பேசட்டும், வந்துருவாங்க வாசலில் கழு தூக்கி வீசுறதுக்கு கோஷம் போடுறதுக்கு.
எங்கே இருந்தாலும் புடவை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பார்த்துருக்கேன், நடந்திருக்கு, அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இதோட நிறுத்தணும். என்னை பற்றி மட்டும் இல்லை, எந்த ஒரு பெண்கள் பற்றி தவறாக அவதூறமாக பேசினா, ஒரு மகளிர் ஆணையரோட உறுப்பினராக யார் எங்கே பேசினாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன். இன்னொன்று, நான் நேராகவே இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், உங்கள் பதில் தான், உங்களுடைய வார்த்தைகள் தான், குஷ்புவை சிண்டி பார்க்காதீங்க, திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்க. குஷ்புவை சிந்தி பார்க்காதீங்க, என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். குஷ்பு தானே, போனால் போதும், இன்றைக்கி பேசுவா நாளைக்கு மறந்துடுவா. குஷ்பு மறக்க மாட்டான், மன்னிச்சிருவா, ஆனால் மறக்கிற புத்தி குஷ்புக்கு கிடையாது. ஸ்டாலின் அவர்களை, உங்கள் கட்சியில் அத்தனை பேரும், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்ட நான் சொல்கிறேன், குஷ்புவை சிந்தி பார்க்காதீங்க. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக நான் சொல்லணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மெசேஜ், இந்த தகவல் நேராகவே போட்டோம். அவர் கண்ணு பார்த்து பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குது. உங்கள் கட்சியில் சேரும்போது உங்கள் தந்தை, முன்னாள் முதலமைச்சர், மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்கிட்ட சொன்ன விஷயம், மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அது எப்போவுமே பார்த்துக்குங்க. உங்கள் கட்சியிலேருந்து இன்றைக்கி பொம்பளைங்க பார்த்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அதை ரசிச்சிட்ருக்கீங்க, உங்கள் கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் உட்காந்து ரசிச்சிருக்காங்க. இதோடு நிறுத்துங்க. இதுக்கப்புறம் குஷ்பு பதில் கொடுத்தா உங்களால் தாங்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், குஷ்புவை சிந்தி பார்க்காதீங்க, அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்குது. உங்கள் மாதிரி பின்னாடி 10 பேர் வரமாட்டாங்க, நான் வர்த்தி போதும் உங்களுக்கு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவங்களோ பெரிய ஆள் கிடையாது. திமுக காரங்க தைரியம் இருந்தால் கட்சியிலேருந்து நீக்க சொல்லுங்கள், மறுபடியும் தீனி போட்டு வளர்க்க வேண்டாம்னு சொல்லுங்கள். ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு இந்த மாதிரி பேச்சாளர்கள் பார்த்துட்டு ரசிக்கிறாங்க. கதவுக்கு பின்னாடி நான் சொன்ன மாதிரி, கதவுக்கு பின்னாடி இதே நியூஸ் பார்த்துட்டு ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ஸோ இதுவெல்லாம் நிறுத்த சொல்லுங்கள். உங்கள் கட்சியிலேருந்து இந்த ஆளே வந்து நிறுத்தினாங்களே, சஸ்பெண்ட் பண்ணாங்கள்ல, அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கட்சியில் சேர்த்துட்டீங்க. ஏன்? ஏன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரசிக்கிறாங்க, இருக்கட்டும். 10 பேர் இந்த மாதிரி நம்ம தீனி போட்டு வளர்க்கட்டும். ஏன்னா பொம்பளைங்க பற்றி பதில் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி செந்தில் பாலாஜி பற்றி பேசுனதுனால இவ்வளோ இருக்குல்ல. இன்றைக்கி ஒருத்தர் கேவலமாக பேசுனதுனாலே உங்களை எல்லோரும் கூப்பிட்டு கேட்டுட்ருக்கேன் பாருங்கள். செந்தில் பாலாஜியிலேருந்து திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி தீனி போட்டு வளர்க்குறாங்க. முதல்வர் வந்து நேரடியாக சந்திக்கணும்னா எனக்கு வந்து முதல்வருங்கிறது முறையில், என் மாநிலத்தோட முதல்வருங்கிறது முறையில் அவருக்கு எல்லா மரியாதை கொடுப்பேன். ஆனால் என்னை சிண்டி பார்த்தாருன்னா முதல்வருக்கே தெரியும், திருப்பி பதில் அடிச்சா எப்படி இருக்கும். சிண்டி பார்க்காதீங்க தான் முதல்வருக்கு எச்சரிக்கையாக நான் சொல்றேன். NCW இருந்து ஆக்ஷன் எடுக்கிறோம். எனக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி NCW இருந்து ஃபோன் வந்துச்சு, சூ மோட்டோ எடுக்கிறோம். நாங்கள் சூ மோட்டோ எடுக்கிறோம், NCW மூலமாக சூ மோட்டோ எடுக்கிறோம். NCW வரட்டும், அதுக்கப்புறம் எங்க அடிக்கணும்னா வலிக்கும் அங்கே அடிப்போம். யார் இருந்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கேள்வி வரும். யார் இருந்தாலும் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி உட்காரும் போது, எந்த கட்சி இருந்தாலும் சரி, எந்த ஆம்பளை இருந்தாலும் சரி, எந்த பொம்பளை பற்றி கேவலமாக பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நாங்கள் உரிமை கொடுக்கல, பெத்த தகவனுக்கு உரிமை கொடுக்கல, கட்டின புருஷனுக்கு உரிமை கொடுக்கலன்னா போது ரோட்ல போயிட்டு இருக்க எந்த ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை பார்த்துட்டு அசிங்கமாக பேசுறதுக்கு உரிமை கிடையாது. உன் வீட்டில் இருக்க ஆம்பளை நீங்கள் கட்சியில் கேளுங்க. இந்த இடத்துல நான் கட்சி ரீதியாக பேசல, இந்த இடத்துல ஒரு பொம்பளையாக நான் சொல்கிறேன். எங்கே அது கட்சி ரீதியாக சொன்னேன்னா, நான் கட்சி ரீதியாக பேசல, ஒரு பெண்ணாக சொல்கிறேன். எந்த ஆம்பளைக்கு ஒரு பெண்ணை பற்றி பார்த்தா அவதூறமாக கேவலமாக பேசுறதுக்கு உரிமை கிடையாது. அந்த நேரத்தில் 100 பேர் கைத்தட்டுவாங்க, சிரிப்பாங்க, அதுக்காக நீங்கள் அசிங்கமாக பேசுவீங்க. ஆனால் எங்கேயுமே பொம்பளைங்க வந்து உங்களை பார்த்து அசிங்கமாக பேசுகிறதுல என்ன நாகரிகம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் தாய் வளர்ப்பு கேவலப்படுத்த நாங்கள் யாருமே விரும்பலை. யார் ஒரு பொம்பளை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்களோ உங்கள் தாயோட வளர்ப்பு நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, அதுதான் நான் சொல்வேன். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தாய் தந்தை எல்லாமே கலைஞர். இப்படி 3வது தரமாக பேச்சு இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு தலைவர், கலைஞருங்கிற ஒரு தலைவர் இருக்காரு, அவரை அசிங்கமாக படுத்துறீங்க. அது தெரியாமல் இவங்க ரசிச்சிட்ருக்காங்க உட்காந்துட்டு.
பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி நாலு ஆம்பளைங்க உட்கார்ந்துட்டு பெண்கள் வந்து முன்னாடி வந்துடக்கூடாது, நமக்கு எதிராக பேசக்கூடாது பாக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் நேரடியாக பார்த்துட்டு எச்சரிக்கை கொடுக்குற பாருங்க. நாளைக்கு என் வாசல் வந்து பத்து பேர் கல் தூக்கி வீசினாலும் எனக்கு தெரியும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இதே திமுக இருந்து என் வீட்டு வாசல்ல வந்து கல் தூக்கி வீசினாங்கன்னா அதை நான் அனுபவப்பட்டிருக்கேன், எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. வரட்டும், எப்படி சந்திக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். எல்லா கட்சியில இருக்குங்க, அதுதான் சொல்றேன். இந்த கட்சி ரீதியாக பாக்காதீங்க, எந்த கட்சியில பேசினாங்க அந்த கட்சியில பேசலையா உடனே வந்து எடுத்து போடாதீங்க. கேக்க எல்லா ஆம்பளைங்க கிட்ட நான் கேக்குற கேள்வி ஒண்ணுதான், உங்களுக்கு பெண்களை இழிவாக பேசுறதுக்கு யார் உரிமை கொடுத்தா? அது மட்டும்தான் நான் கேக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி கேவலமாக பேசும்போது நீங்கள் வந்து அந்த பெண் ஒரு வீட்டின் மகாலட்சுமி, குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு வந்தவன்னு நீங்கள் பார்க்குறதில்ல, ஒரு தாய் நான் பார்க்குறதில்ல, மகள்கள் இருக்காங்க நான் பார்க்குறதில்ல, ஒரு மனைவி நான் பார்க்குறதில்ல, மகள் நான் பார்க்குறதில்ல, மருமகள் நான் பார்க்குறதில்ல, மனைவி நான் பார்க்குறதில்ல, எதுவுமே பார்க்குறதில்ல. ஏன் ஒரு பெண்ணை இவ்வளோ இவ்வளோ வாங்க போயிட்டா உங்களுக்கு? யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்கண்ணா. நான் இன்னைக்கு உட்காந்து பேசுறது எனக்காக பேசலை, நான் நான் வந்து ஒவ்வொரு பெண்காக பேசுகிறேன். யாருக்குமே ஒரு பெண் பார்த்து இழிவாக பேசுறதுக்கு தைரியம் வரக்கூடாது. வந்தால் திருப்பி அடிப்போம். அது இங்கே உட்காந்துட்டு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம். நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு பிரச்சனைனா நாங்கள் இருக்கோம், நான் இருக்கேன், உட்காந்து அடிப்பேன். அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்குது, சண்டை போடுற தைரியம் இருக்குது. யார் நம்பி நான் தமிழ்நாட்டுக்கு வரல, என் திறமை மட்டும் நம்பி வந்திருக்கேன். நான் என் திறமை நம்பி மட்டும் வளர்ந்து இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன். நான் என்னை சிண்டி பார்க்க வேண்டாம். எந்த பெண் பற்றி இதுக்கப்புறம் யாராவது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு பெண் இழிவாக பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் தான் உறுதி. இந்த மாநில தலைவர் இந்த விவகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு? இந்த விவகாரம் சூ மோட்டோ நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ வரும்போது தான் ஃபோன் வந்தது, சூ மோட்டோ எடுக்க போகிறோம். மாநில தலைவர் என்ன சொல்கிறார்? நாங்கள் நேராக NCWல மாநில தலைவர் எங்கிட்ட பேசினாரு, என் பக்கமாக இருக்கோம், உங்கள் பக்கமாக நாங்கள் இருக்கோம், நீங்கள் என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்கன்னு மாநில தலைவர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இது கட்சி ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பாஜக உறுப்பினர் பற்றி கேவலமாக பேசியிருக்காங்கிறது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு பெண்ணை பற்றி அசிங்கமாக பேசியிருக்கிறாரு. எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காரு மேடையில். யார் உரிமை கொடுத்தது? உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுவீங்களா? இதே அவங்க பாஷையில் அந்த பாஷை தான் அவங்களுக்கு புரியும்னா அந்த பாஷையில் என்னால் கேள்வி கேட்க முடியும். ஆனால் அந்த பாஷையில் அவங்களுக்கு புரிகிற பாஷையில் நான் கேள்வி கேட்டேன்னா என் அம்மாவை நான் அசிங்கப்படுத்த மாதிரி இருக்கும். என் அம்மாவை அசிங்கப்படுத்த நான் விரும்பலை, என்னுடைய வளர்ப்பு நான் வந்து அசிங்கப்படுத்த விரும்பலை. அவ்வளோதான் நான் சொல்வேன். உங்களுக்கு ஒரு பெண் பற்றி தவறாக பேசினா அவங்களுக்கு ஒரு ஆண்டு தண்டனை இருக்கு. அதுக்கு மேலேயும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலைன்னா அவங்களுக்கு நீடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு. முயற்சி எடுப்பேன் நிச்சயமாக. இந்த மாதிரி ஆம்பளைங்க முட்டிக்கு முட்டி தட்டினா தான் புத்தி வரும், முட்டிக்கு முட்டி தட்டினா தான் புத்தி வரும், இல்லைன்னா அது வரைக்கும் புத்தி வராது. கண்டிப்பாக கொடுப்பேன், கண்டிப்பாக NCWல வரும், என கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக கொடுப்பேன். தயங்குவாங்க, மூணு வரமாட்டாங்க எடுத்துக்க முடியாது. கம்ப்ளைண்ட் வரும்போது தான் நாங்கள் எடுப்போம். ஆனால் சூ மோட்டை எடுக்கும்போது சில நேரத்தில் பாதிக்கப்பட்டு வந்து பின் வாங்கிடுறாங்க. பின் வாங்கும் போது எங்களால் என்ன பண்ண முடியும்? குறிப்பாக இந்த டெல்லி போராட்டத்தில் உட்காந்துருக்கும்போது அந்த பாலியல் குற்றச்சாட்டில் இருப்பா தேசிய மாநாடு, அது வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அவங்க சொல்லும்போது ஏன் தலையிடவே இல்லை? சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும்போது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும்போது எங்களால் தலையிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும்போது எங்களால் தடையிட முடியாது. அதுதான் நான் எல்லாருக்கிட்ட சொல்கிறது. முதல்ல NCWடைய ரூல்ஸ் படி என்ன செய்யணும் அது மட்டும் கேளுங்கள். ரூல்ஸ் பார்க்காமே நீங்கள் வந்து உடனே ஏன் ஆக்ஷன் எடுக்கலைன்னா வரும். ரூல்ஸ் என்ன இருக்கும் முதல்ல தயவு செஞ்சு அதை படிச்சுட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. பாஜகவில் பல பேச்சாளர் இருக்காங்க, பல பெண் நிர்வாகிகள், உங்களை காரணம் பண்ண காரணம் யாரு? உங்களை காரணம் பண்ணி இவர் பேச என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு பக்கில் பாருங்கள். இந்த மாதிரி
தரங்கட்ட மனுஷங்களுக்கு கேள்வி கேட்டாக்கா அது கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு வக்கில்ல பதில் கொடுக்க முடியாது ஏன்னா உண்மைதான் பேசியிருக்கோம் அதனால தான் இந்த மாதிரி தரக்குறையா பேசுறது அதுதான் சொல்றேன் குஷ்பு நான் போனா போதுன்னா இருக்கிறாங்க எங்கே அடிக்கணும் அப்போ அடிச்சாதான் இவங்களுக்கு புத்தி வரும் அதான் சொல்றேன் இது வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு தீனி போட்டு வளர்க்குற கட்சி இது கலைஞர் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது இதுதான் ஸ்டாலின் அடிப்படையில் இருக்கிறது புது திராவிட மாடல் அவங்களுக்கு இது புது திராவிட மாடலில் இந்த மாதிரி தீனி போட்டு பெண்களை பற்றி இழிவாக கேவலமாக பேசக்கூடிய ஆளுங்க காசு கொடுத்து தீனி போட்டு வளர்க்குறாங்க இதுதான் நான் முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்குறேன் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க யாராவது இல்லை வேறு கட்சியில் இருக்கிறவங்க யாராவது வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு பெண்ணை பற்றி இப்படி அவதூறமாக பேசுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா நான் கேட்குறேன் அர்த்தம் இனிமே செண்டி பாருங்க என்ன அப்போ எங்கே அடிக்கணும்னு எனக்கு தெரியும் நேராகவே அடிப்பேன் யார் அதான் சொல்கிறேன் யாரை நம்பி நான் வரல என்னை செண்டி பார்க்க வேண்டாம் தான் நான் சொல்கிறேன் என்ன செண்டி எனக்கு ஒரு பெண்கு இருக்கிறத தைரியம் உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது அவ ஒரு பெண்ணா என்னை செண்டி பார்க்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல வரேன் அது அப்போ ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் பேசுகிறாருல அப்போ வருத்தம் தெரிய வச்சாங்க யாராவது தெருக்கு வந்தாங்களா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா யாருமே பண்ணல முரு சொல்லியில் எங்கேயாவது ரெண்டு வரி எங்கேயாவது கார்னரில் குஷ்புக்கு மன்னிப்பு தெரிய வைக்கிறோம் என் கட்சி சார்பாக ஒருத்தர் அப்படி அவதூறமாக பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்களா இல்லை முதலமைச்சர் வந்து யாராவது இனிமேல் பேச வேண்டான ஒரு வார்த்தை விட்டாரா இதை உடனே இந்த கட்சியில் இது பேசலையா அந்த கட்சியில் பேசலையா நான் கேள்வி கேட்குறது ஒன்று தான் ஒரு பெண்ணை பார்த்து அவதூறமாக கேவலமாக இழிவாக பேசுறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா நான் கேட்குறேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியதற்கு முதலமைச்சர் அவர் அந்த மாதிரி பேச சொல்லியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு என்ன தேவை இருக்கும் யாரு சிவாஜி நீங்க உட்கார்ந்து நீங்க வந்து திணி போடுறீங்களே போய் பேசு திணி போடுறீங்களே அவனை சஸ்பெண்ட் பண்ணவன் ஏன் மறுபடியும் ஏத்துனீங்க ஏன் கட்சியில சேர்த்தீங்க அவனை யார் முதலமைச்சர் பொறுப்பு இருக்காருன்னு நான் சொல்லல திணி போட்டு வளர்க்குறீங்க தான் நான் சொல்றேன் முதலமைச்சர் போய் நீ போய் இப்படி பேசுனா சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்லல ஆனா உங்க கட்சியில ஒருத்தன் பேசும்போது வந்து திட்டுறீங்களா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாராவது எங்கிட்ட பேசுகிறீங்களா இல்லை எங்கேயாவது உங்கள் முரசொலியில் எங்கேயாவது மன்னிப்பு கேட்குறீங்களா எதுவுமே இல்லை அதான் சொன்னேன் கலைஞர் இருக்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்போ ஸ்டாலின் அடிப்படையில் இருக்கிறது புது திராவிட கழகத்துக்கு வித்தியாசம் பாருங்கள் இதுதான் புதுசாக திராவிடன் மாடல் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்களே இதுதான் திராவிட மாடல் என்னே இவ்வளோ இழமாக பேசும்போது பொது பெண்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பூங்கதைக்கு என்ன நடந்தது யாராலையும் மறக்க முடியாது சரிங்களா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்க உங்கள் கட்சி சார்பாக உங்கள் கட்சி பெண் அமைச்சருக்கு எந்த கதி இருந்தது யாராலையும் மறக்க முடியாது திருவண்ணாமலையில் வந்து ஒரு ராணுவ வீரர் மனைவியை வந்து தாக்கப்பட்டது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட செயல் தான் அது அந்த ராணுவ வீரரோட ஆடியோ ஒரு வெளியே வந்துச்சு திட்டமிட்டு அதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சித்த மாதிரி ஒரு ஆடியோ வெளியாகி அவரை நண்பர் கூட அரசாங்க கண்டிப்பாக தகவல் வந்திருக்கு நேற்று வந்து நான் வந்து ஸ்டேட் கமிஷன் ஆஃப் உமன் போய் பார்த்துருக்கேன் குமாரி விஜயகுமார் அவர்களே நேற்று போய் சந்திச்சிருக்கேன் இந்த விஷயமாக நான் பேசியிருக்கேன் நிச்சயமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் தப்பு எந்த பக்கம் இருக்குது அந்த நடவடிக்கை எடுங்கன்னு நான் இங்கே இல்லை சொல்லலை ஆனால் ஒரு பெண் தாக்கப்பட்டிருக்கு அதில் யாராலும் மறக்க முடியாது அவளுக்கு அடிபட்டிருக்கு அவள் மார்பிலே வயிற்றுல இருக்கிறத அடி மார்க் வந்து காமிச்சிருக்கா சரிங்களா இது என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நாங்கள் எடுப்போம் போலீஸ்காரங்க அவங்க முறையில் நீங்கள் வந்து ரீதியாக என்ன ஆக்ஷன் எடுக்கணும் யார் மேலே தப்பு இருக்குது தவறு இருக்குது அந்த ஆக்ஷன் நீங்கள் எடுங்க யாருமே வேண்டாம் சொல்லலை ஆனால் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா நான் நிற்பேன் குடும்ப பிரச்சனைனா ஒரு பெண் மேலே அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது அவளை வயிற்றில் உதைக்கிறதுக்கும் மார்பில் உதைக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமை கிடையாது சரிங்களா பெண்கள் வந்து இழுவாக பேசுகிறதும் பெண்களை வந்து பார்த்து ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதும் இல்லை பெண் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணுவேன் அப்படி பண்ண வேண்டாம் உன் வீட்டு பெண்ணை நீ எப்படி பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி குடும்பத்தில் மட்டும் இல்லை வெளியில் இருக்கிற எல்லா பெண்களும் அப்படி பார்க்குறத ஆரம்பிக்கணும் இது யாரால கேள்வி கேட்க முடியாதுனா கேள்வி நான் கேட்பேன் ஜெண்டர் ஈக்வாலிட்டி பற்றி
நான் மறுபடியும் 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 உங்க எல்லார்கிட்டயும் கேட்கறேன், கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு கேள்வி கேளுங்க. நான் இங்க உட்கார்ந்து பேசுறது வந்து கட்சி ரீதியாக உட்கார்ல, எந்த இடம் இருந்தாலும் பெண்களை வந்து கேவலமாப்படுத்தி பேசுனீங்கன்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன், நிச்சயமாக போவேன். எனக்கு வருது இவங்க அப்படி பேசலையா, உங்க கட்சியில் இப்படி பேசலையா, காங்கிரஸ்ல இப்படி பேசலையா, இந்த கட்சியில் இப்படி பேசலையானா எல்லாருக்கும் சொல்றேன், பெண்களை கேவலமாக பேசுறது நிறுத்துங்க. இன்னைக்கு நான் ஏந்திரிச்சு கொந்தளிச்சு போய் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், சவால் விடுறேன். நேராகவே முதலமைச்சர் பார்த்து சவாலை விடுற அளவுக்கு தைரியம் எனக்கு இருக்கு. நிறைய பெண்களுக்கு அந்த தைரியம் இருக்காது, ஆனா அவங்களுக்காக பேசுறதுக்கு நான் இங்க இருக்கேன். தயவு செஞ்சு யூ டோன்ட் ஹாவ் டு டாலரேட், யார் எதை சொன்னாலும் நீங்க வந்து அமைதியா போகணும்னா அவசியமே கிடையாது, சரிங்களா? சாதிக்கிறதுக்கு நீங்க எந்த தொழில், இது அரசியல் மட்டும் இல்ல, எந்த தொழில் இருந்தாலும் சாதிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்க சாதனை தான் உங்களை பத்தி பேசணும்னா, ஒருத்தன் இப்படி கேவலமா பேசினானா போனா போதும்னா விட்டதுனாலதான் இப்படி நடக்குது. வலியோட உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசலன்னா என் மகளுக்கு நான் என்ன வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்க முடியும் சொல்லுங்க. நாளைக்கு என் மகள்கள் என்னை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை பத்தி ஒருத்தன் மேடையில இவ்வளவு கேவலமா பேசும்போது நீங்க பேசாம இருந்தீங்க அம்மா, ஏன் இருந்தீங்க? நாளைக்கு அவங்கள பார்த்துட்டு யாராவது அங்கே கேவலமா பேசினாங்கன்னா அவங்களுக்கு தைரியம் வராது திருப்பி பதில் கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து பேசுறேன்னா என் மகள்களுக்காக பேசுறேன், இருக்கிற பெண்களுக்காக பேசுறேன், என் அம்மாக்காக பேசுறேன். என்ன அம்மா என்னை வந்து பால் மட்டும் இல்ல தைரியம் ஊத்தி வளர்த்தாங்க. உனக்காக நீ போராடணும், எந்த ஆம்பளை நம்பி இருக்காத, உனக்காக நீ போராடணும், உனக்கு அநியாயம் நடந்தா நீ கேள்வி கேட்கணும், என் அம்மா என்னை சொல்லி வளர்த்தாங்க. இதே நான் என் பசங்க கிட்ட சொல்ல விரும்பல. குஷ்பு மட்டும் சிந்தி பார்க்க வேண்டாம். மேம் இந்த மாதிரி ஸ்பீச் யூடியூப்ல போடுறாங்களே மேம், அவங்க மேல என்ன ஸ்பீச்? அது பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? யூடியூப்ல போடுறாங்கன்னா அவனுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறான், அவன் போடுவான். நான் பேசுறவங்களுக்கு புத்தி எங்க போச்சு? ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன்?